0.1% பெண்கள் இந்த மாதிரியான ட்ரிபிள் தலாக், அதாவது இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் என்று சொல்கிறார்கள். ஒரே சமயத்தில் 3 முறை தலாக் சொல்லிடுறது. அப்படி ஒரே சமயத்தில் 3 முறை தலாக் சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை அவங்க வீட்டை விட்டு அனுப்பிடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்றத சில ஆண்கள் சில பகுதிகளில் நடைமுறையில் இன்னைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. இத்தனை காலமாக இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் என்ன பண்ணாங்கன்னா, இதை பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். அவர்கள்தான் இதை பொருட்படுத்தியிருக்க வேண்டும், இந்த பிரச்சனையை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும், விவாதித்திருக்க வேண்டும், அதை நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதை சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளாததன் காரணமாக பெண்கள் கோர்ட்டிற்கு செல்வதற்கு அவசியம் உண்டாகிறது. இன்றைக்கு இந்த மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஸ்பெஷலாக ஒரு சட்டத்தில் கொண்டு வர்றாங்க. இந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு பின்னணியில் அவர்களுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விவாதமாக இஸ்லாமிய சமூகத்திடம் ஒரு அச்சுறுத்தலாகவும் இன்றைக்கு உருவாகியிருக்கு. சமூக ஆர்வலர்களும் அதை குறித்து ஒரு அச்சத்தை இன்றைக்கு எல்லாரும் சொல்றாங்க. அந்த சட்டம் தன்னிச்சையாக செயல்படுத்தப்படும் பொழுது அது அந்த சமயத்துல, இப்ப இல்ல, சில மாதங்களுக்கு முன்பு அந்த கணவன் உடனடியாக ஒரு பெண்ணை ட்ரிபிள் தலாக் இன்ஸ்டன்ட் சொல்லிட்டான்னா உடனடியாக என்ன ஆகும்னா, அந்த பெண் அவன் மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்க, தெருவுல போறவங்க, யார் வேண்டுமானாலும் அந்த கணவனை பற்றி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ண மறுநிமிடம் காவல்துறை அவனை கைது செய்து உடனடியாக ஜாமீன் இல்லாமல் ஜெயிலில் வைக்க முடியும். இப்படித்தான் அந்த சட்டம் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அது சில திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உடனடியாக அதன் அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது அவசர சட்டத்திற்கான அவசியம் என்ன என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. காவல்துறையோ அல்லது கோர்ட்டோ இதில் தலையிட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ என்ன ஆகும்னா, அந்த பெண்ணே என்னை வந்து முத்தலாக் செஞ்சு சொல்லிட்டான், எனக்கு வந்து இவனை என்ன செய்யறதுன்னு கோர்ட்டுக்கு காவல்துறைக்கு போனாங்கன்னா, அப்போ காவல்துறை வந்து அவனை கைது செய்ய முடியும் 3 வருடங்கள். அப்போ இந்த கணவன் ஜெயிலுக்கு போயிடுவான், மனைவி தனித்த அனாதையாக விடப்படுவார் குழந்தைகளோட. அவளுக்கு யார் வந்து ஜீவனாம்சம் தருவாங்க, யார் உணவுக்கு தருவார்கள், இது எந்த பதிலும் இந்த சட்டத்தில் இல்லை. மோடியும் பாஜக அரசும் எது செஞ்சாலும் அது வரலாற்று சிறப்பு என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய மக்கள் சொல்ல மாட்டார்கள். மக்கள் சொல்வதற்கு அவர்கள் எந்த விதமான நல்ல விஷயத்தையும் அவங்க செய்யலை. அவர்களை பொறுத்தவரைக்கும் தாங்களை தாங்களே மேலே கொண்டு வர்றதுக்காக பல விஷயங்களை செய்வாங்க, ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. அதுதான் அது போல தான் மோடியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இது ஒரு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்களே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட சட்டம் அல்ல இது, ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு சட்டமாகத்தான் இது இருக்கும். இந்த அளவுக்கு 2017 உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு அவசர சட்டங்கள் கொண்டு வருவது தேவையா என்பதை பற்றி தடையை விதித்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த அவசர சட்டம் அதையும் மீறி கொண்டு வரப்படுகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை.